ஓம் சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன் சிஸ்டர். இன்னைக்கு ரொம்ப அப்படியே என் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி ஒரு கேள்வி. நியாயமா எல்லாருமே மண்டையை பிச்சுக்க வேண்டிய கேள்வி, ஆனா யாருமே இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காதது ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மகாபாரதத்துல ரொம்ப முக்கியமான கட்டமாக அதுதான் இருக்கும். எல்லாரும் வந்து திரௌபதி துகிலுரியப்படும் பொழுது கிருஷ்ணர் புடவை கொடுத்ததை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சரணாகதி அடைஞ்சிட்டாங்க, அப்ப கிருஷ்ணர் ஹெல்ப் பண்றாருன்றத பக்தி மார்க்கத்திலயும் பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து துகிலுரியப்படும் பொழுது எல்லார்கிட்டையும் உதவி கேட்கிறா, பீஷ்மர் கிட்ட, திருதராஷ்டிரன் கிட்ட, இன்னும் அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே கேட்கறா. எல்லாருமே மௌனமா இருக்கிறாங்க, விதுரன் கிட்ட எல்லாருமே மௌனமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து புடவை கொடுத்துறாரு. ஆனால் அடுத்தது இவங்க எல்லாருக்கும் ஒரு திரௌபதி வந்து ஒரு மாதிரி தாபம் விடுற மாதிரி திட்டுவா எல்லாரையும், இப்படி இருக்கலாமா நீங்க அப்படின்ட்டு. அப்ப எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கும் போது இவ்வளவு நாள், அதாவது ஞானத்திலேயே ரொம்ப பெரியவர்னு சொல்லப்படுற விதுரன் கிட்ட போய் கேட்பாங்க. அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் எனக்கு தெரியாத ஒரே பதில் இதுதான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது பெரும்பாலும் இந்த இதுல எல்லாம் இந்த மாதிரி ஒரு புதிரா வரக்கூடிய விஷயத்துலதான் ஒரு பெரிய ரகசியமே இருக்கும். இது அப்படியே பைபிள்ல போய் பாத்தீங்கன்னா, பைபிள்ல வந்து ஒரு பெண் வந்து அழகா இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக ஒரு ராஜா கற்பழிச்சிருவான். அதுக்கப்புறம் விரும்பி அவளே கல்யாணமும் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுவான். அப்ப அவரு அவளுடைய சகோதரர்கள் சொல்லுவாங்க, யாக்கோபுடைய மகள் நினைக்கிறேன், அவருடைய சகோதரர்கள் சொல்லுவாங்க, நாங்க நீங்க எங்க இஸ்ரவேல் தேவனை வழிபடுறவங்க, நாங்க நீங்களும் விருத்த சேதனம் பண்ணீங்கன்னாதான் பொண்ணு கொடுப்பனே. அவங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே எல்லாரையும் இவங்க அந்த நேரம் வழியில இருக்கிறதுனால எல்லாரையும் கொலை பண்றாங்க. சோ இதுக்கு வந்து யாக்கோபு சாபம் கொடுப்பார், நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்ட்டு. சோ அப்ப இதுக்கும் இதுக்குமே சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயுமே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். தாவீதுடைய மகன் வந்து, அதாவது ஒரு மனைவிக்கு பிறந்த மகன், இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகளை, அதாவது அண்ணன் தங்கச்சி தான் இவங்க முறை, ஆனா அவளையே அடையணும் அடையணும்ட்டு விரும்பிட்டே இருந்து, அதுக்கு ஒரு நண்பன் வந்து ஒரு பிளான் போட்டு ஜுரம் இருக்கிற மாதிரி படுத்துக்கோ, அப்ப அவ வருவா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே இருப்பா, அவ வருவா, வரும்போது பார்த்தா அவளை வந்து இவன் கற்பழிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்ன உடனே, அதை கூட பிறந்த அண்ணன்கிட்ட சொன்ன உடனே, சரி நீ இதை எதுவும் வெளியில சொல்லாத அப்படின்னு சொல்லுவான். ஆனா மைண்டுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் அவன் போய் கொலை பண்ணிடுவான். அந்த கொலை பண்ணதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப, அதாவது ஒரு பெண்ணின் மானத்தை காக்கிறதே தவறோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து, அது அது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. அதே மாதிரி மகாபாரதத்துல மறுபடியும் பாத்தீங்கன்னா, திரௌபதியை கடத்திட்டு போவான் ஜெயத்ரதன். அப்ப ஜெயத்ரதன் கடத்திட்டு போகும்போது பீமனும் அர்ஜுனனும் பார்த்து சண்டை போட்டு திரௌபதியை மீட்டு ஜெயத்ரதனையும் பூச்சி இழுத்துட்டு வருவாங்க. அப்ப ஜெயத்ரதன் வந்து அப்ப தர்மர் கிட்ட, அண்ணா என்ன இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது தர்மர் சொல்லுவாரு, பிரச்சனை திரௌபதிக்கும் ஜெயத்ரதனுக்கும் தான், ஸோ இதுக்கு தண்டனை வழங்குற அதிகாரம் அவளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உடனே அவ என்ன சொல்லுவா, ஐந்து பாண்டவர்கள் ஞாபகமாக ஐந்து முடியை மட்டும் வச்சுட்டு ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு அவன் தர்மர் காலில் தள்ளி, காலகாலத்துக்கும் தர்மருக்கு நீ வந்து அடிமையாயிரு அப்படின்னு சொல்லுவா. உடனே தர்மர் என்ன பண்ணுவாரு, நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுல இருந்து விலகிடுறார் டக்குன்னு. ஸோ இது இது எல்லாமே லிங்கா இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் இது குறிப்பாக அந்த அந்த மௌனம் காத்தது திரௌபதி துகிலுரிய படும்போது, மற்றவர்கள் மௌனம் காத்தது தர்மமா அதர்மமா? சொல்லுங்க சிஸ்டர். எவ்வளவு ஒரு பாண்டித்யம், வித்வாம்சம், தர்மம், நீதி, நியாயம், சட்டம், திட்டம், கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வருது சிஸ்டர். இப்போ பாருங்க, இப்போ
மனித சட்ட திட்டங்கள் வந்து காலத்துக்கு காலம் மாறும், மனித மனம் மாறும், சூழ்நிலைகள்ல மாறும், சொந்த ஒரு நியாய தர்மங்கள் அவரவர்கள் தரப்புக்கு அவரவர்கள் நியாயம்னு ஒண்ணு இருக்கு உலகத்துல. இப்ப கொலை செய்தவன் பாத்தீங்கன்னா அவர் கொலைகாரன்றது குற்றவாளின்றது பொதுவான விஷயமா இருந்தாலும், ஒரு நோயாளியா இருந்த ஒரு கன்றுக்குட்டியை ஷூட் பண்ண சொன்னார் மகாத்மா காந்தி கூட. அப்ப அது கொலை செய்யறது பாவம், அதுவும் கொலை தானே. அப்ப கொலைன்றது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்னு, இப்போ அஹிம்சை என்ற விஷயத்த சொன்னவரே அப்படி சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? அது அந்த இடம் பொருள் காலம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அதனால தர்மத்துக்கு பேலன்ஸ் உண்டு, பேலன்ஸ் இருக்கும். அந்த ரீதியில காலங்களுக்கு விஷயங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும். ஒரு காலகட்டத்துல அநியாயமா பட்டது இப்போ வந்து அநியாயம் இல்லைன்னு தீர்ப்பு அதே மனித குலம் சொல்லும். ஒரு காலத்துல இது நல்ல விஷயம் அப்படின்னா பிற்காலத்துல இல்ல இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிற்காலத்துல வந்தவங்க. ஒரு காலத்துல பூமி தட்டையானதுன்னு பைபிளே சொல்லிச்சு, கலீலியோவுக்கு விஷம் கொடுத்து கூட சாகடிச்சாங்க. ஆனா ஒரு காலத்துல போப்பாண்டவரே மன்னிப்பு கேட்டாரு, இல்ல இது தவறு, அவரை வந்து கொலை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு உருண்டைன்னு ஏத்துக்கிறாங்க. எல்லா நீதி நூல்கள் தர்ம நூல்கள் இல்ல வேத குறிப்புகள் அப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த மனிதர்களுக்குன்னு ஒரு எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லைக்கு உட்படாத ஒரு சக்தி தான் இறைவன் அப்படின்னு சொல்றது. அதையெல்லாம் ப்ரூவ் பண்ணுது இந்த எல்லா விஷயங்களுமே. இறை சக்தின்றது அந்த நீதி தேவன் அப்படின்னு சொல்றது அதனாலதான் அங்கதான் வந்து சரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றது. ஆனாலும் மனிதர்களை எடுத்து எடுப்புலயே இறைவன் அழிக்க மாட்டார். அதனாலதான் சாதாரணமா பொதுவா நம்ம பேச்சு வழக்குல கூட சொல்லுவோம், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு. அன்றே கொள்வான் அரசன், ஆனால் நின்று கொள்ளும் இறைவன் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் திருந்துறதுக்கு வருந்துறதுக்கெல்லாம் கூட காலத்தை கொடுப்பார் இறைவன். கெட்டவன் நல்லவன் ஆகிறதும் நல்லவன் கெட்டவன் ஆகிறதுன்னா இந்த உலகத்துல நடக்கிற பல கதாபாத்திரங்களை பாக்குறோம் நாம. ஏன்னா மகாபாரதத்தை இப்போ நீங்க பைபிள் சில குறிப்புகள் சொன்னீங்க, சகோதரியை மணந்துக்கிறது நல்லதான்னு. பல மேற்கத்திய நாடுகள்ல நம்ம அரசாட்சியை பத்தி பார்க்கும் போது சகோதரனை மணந்த கிளியோபாட்ரா, அரசாட்சிக்காக மகனையே மணந்த தாய், இதெல்லாம் இருக்கு மேற்கத்திய நாடுகளினுடைய அரசியல் வாழ்க்கை குறிப்புகள்ல இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து ஆதம்னுடைய மகன்கள் இரண்டு பேர், அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் கொலை பண்ணிடுவான். ஒரு பிள்ளை இன்னொரு ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க. அவன் வந்து ஒருத்த வந்து பொறாமையினால சகோதரனிய அவன் தான் உலகத்தின் முதல் கொலைகார். ஆதம்னுடைய முதல் வாரிசு கொலைகாரனா தான் இருக்கும். அந்த கொலைக்கு இறைவன் வந்து அவனை புறந்தள்ளுறாரு அப்படின்னு அங்க பாக்குறோம். அந்த கொலை அவர் வந்து ஏத்துக்கல அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா மகாபாரதத்துல பார்த்தா கிருஷ்ணனே வந்து பீஷ்மனுக்கு எச்சரிக்கை கொடுக்கறாரு, தன்னுடைய ஒரு வார்த்தை என்ன இருந்தது, நான் இதுல பங்கெடுத்துக்க மாட்டேன், எந்த அஸ்திரத்தையும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் பீஷ்மனுக்கு எதிர அவரு அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை எடுத்துக்கிட்டு போவார். அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப ஜெயத்ரதன் பத்தி சொன்னீங்க, ஜெயத்ரதன் அழியறதுக்கே கிருஷ்ணன் தான் காரணமா இருக்காரு. அந்த சூரியனை தற்காலிகமா சக்கராயுதத்தால மறைச்சு அவன் அழியறதுக்கு காரணமா இருப்பார். யுக்திகளை பயன்படுத்துறார். அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் இல்லாம இப்போ இந்த பால பாண்டவர்கள் அஞ்சு பேரு பாண்டவர்களுடைய பிள்ளைகள், அவங்க அழியறதுக்கு ஒரு ரீதியில கிருஷ்ணன் தான் காரணமே.
பாண்டவ பரம்பரையே அழிஞ்சு போகுது. அபிமன்யுனுடைய குழந்தை மட்டும்தான் அவனுடைய மனைவி வயிற்றுல இருக்கும். மற்றபடி பாண்டவர்களுடைய அந்த வாழ்க்கையை அழிக்க அழியறதுக்கு ஒரு ரீதியில கிருஷ்ணன் காரணமா இருக்கிறாருன்ற மாதிரிலாம் அங்க காட்டப்படுது. அப்ப அவர் வந்து கொலையாளியா இல்ல காப்பாற்றுபவரா அப்படின்லாம் பல காரணங்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கும். இப்ப நீங்க சகோதரி கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி கூட சொன்னீங்க, தவறான வழியில போனது சொன்னீங்க. இப்போ சகோதரி கல்யாணம் பண்றது தப்பா ரைட்டான்னு கேக்கல. கல்யாணம் அதுல வந்து காம விகாரத்தாலே இந்த தர்மர் வந்து சொல்றாரு இல்லையா, அது அவளுக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை, நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்டைரக்டா அவர் விலகிக்கிறார், அதுதான் தர்மமா அப்படி கேக்குறேன் நானு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை ரெண்டு பேருக்கும் அப்போ இவருக்கு சம்பந்தம் இல்லையா அப்படி கிடையாது. ஏன்னா இவரோட மனைவி மனைவின்றது ஒண்ணு இருக்கு, அவருக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அவருக்கு தர்மம் தெரிந்தவர், அவரு தர்மராஜான்னு பேர் அவருக்கு, கிருஷ்ணனுக்கு தர்மராஜான்னு இன்னொரு பேர் கூட உண்டு. ஆனாலும் பாதிக்கப்பட்டது யார், எதனால் பாதிக்கப்பட்டார்கள், அந்த கண்ணுக்கு மறைவாக நடந்த விஷயம் அது. அங்க தர்மமா நிக்கிறார் அவர், எது அதர்மம் எது தர்மம்னு சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்லணும், என்ன நடந்ததுன்றது சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ மேருமலையை நோக்கி பாண்டவர்களும் திரௌபதியும் இறுதி நேரத்துல போவாங்க கிருஷ்ணனுடைய இறப்புக்கு பிறகு. உலக வாழ்க்கை வேண்டாம், நம்ம முக்திக்கு போகணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த இமயமலை அந்த அந்த பக்கமா போகும்போது ஒவ்வொருத்தரா இறந்து போறாங்க. திரௌபதி தான் முதல்ல இறந்து போறா. இப்படி ஒவ்வொருத்தரா இறந்து போறாங்க பாண்டவர்கள், பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் திரௌபதி எல்லாருமே இறந்து போறாங்க. அதுக்கு காரணங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு அர்ஜுனன் மேல மட்டும் கொஞ்சம் அதிக அளவு பாசம், ஐந்து பேரும் கணவன்மார்கள் அப்படின்னும் போது ஐந்து பேருக்கும் சமமான அன்பு செலுத்த வேண்டிய ஒருத்தி, அங்க அர்ஜுனன் மேல மட்டும் தனிப்பட்ட கொஞ்சம் பாசம் இருந்தது அப்படின்னு சொல்றவங்க சில பேர், காலப்போக்குல கர்ணன் மேல கூட கொஞ்சம் அவளுக்கு அன்பு இருந்தது அப்படி எல்லாம் சொல்லப்படுது. இந்த தோஷங்களால அவள் இறக்க நேரிட்டது அப்படின்னு. அப்போ யாருடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்றத, யாருக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்றது அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு பேருக்கு தான் அங்க விஷயமே தெரியும். இப்ப வந்து கோபத்தால காந்தாரி சாபம் கொடுக்கற, கிருஷ்ணன் தெரிஞ்சும் சாபம் கொடுக்கற, அப்ப அவளுடைய வலி, அப்ப அவதான் அதுக்கான ஒரு தீர்வு எடுக்கிற, யாரையுமே கெஞ்சல காந்தாரி இந்த கிருஷ்ணனுக்கு இது பண்ணுங்க போயிட்டு சொல்லல, நேரடியா அந்த அந்த வேதனைன்றது அப்படியே எதிரொலிக்குது. அந்த மாதிரி இப்போ வேதவதியின் சாபம் ராவணனுக்கு, அப்ப சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்படுறவங்க கொடுக்கற தீர்ப்பு தான் சரியா இருக்கு. அதே மாதிரி துச்சாதனனுக்கு திரௌபதி கொடுக்கற அந்த ஒரு தண்டனை, அவனுடைய ரத்தத்தாலதான் என் கூந்தலைக்கு நான் தடவி அதுக்கு பிறகுதான் கூந்தலை முடிவேன்னு சொல்றேன், துரியோதனனுடைய தொடையை உடைத்து உடைக்கணும் அப்படின்லாம் சொல்றேன். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பேசணும், அப்போ அங்க வந்து பாரபட்சம் இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம், ஒதுங்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒதுங்க இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர் சொன்ன தன் குடும்பமே அங்க நின்னா கூட அவர் விசாரிக்கணும், இரண்டு தரப்பும் விசாரிக்கணும். அங்க வந்து தற்சார்பாக ஒரு நியாயத்தை கொடுக்கறாங்கன்ற மாதிரி இருக்க கூடாது. அதனாலதான் அவரு தர்ம பிரபுன்னு சொல்றது யுதிஷ்டிரன். இப்ப சகல சாஸ்திரங்களும் சகல ஞானம் தெரிஞ்ச சகாதேவன் இருக்கிறான் அதே சபையில, அவனுக்கு முன்கூட்டியே எல்லாம் தெரியும், முன்கூட்டியே என்ன நடக்கும், இப்படி ஒரு யுத்தம் வரும்னு கூட முன்கூட்டியே யுதிஷ்டிரன் கிட்ட சொல்லுவான். அந்த மாதிரி விஷயங்களே ஆரம்பிக்காத காலத்திலயும் சொல்லி இருப்பான். அப்ப எல்லாமே நிறுத்தி இருக்கலாம், அவர் கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருந்தார். ஆனாலும் சூதுக்கு அழைக்கிறாங்கன்னா அவர் வந்து சும்மா இருந்திருக்கலாம், இல்ல இவன் தடுத்து இருக்கலாம். இந்த மாதிரி தெரிந்தும் அந்த சூதாட்டத்துக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் அடிமைன்னு சொல்ல முடியலன்னா கூட அந்த ஈர்ப்பு இருந்தது. சூதுன்றது பொருள் வைத்து சூதாடினாங்கன்னா கூட அந்த அந்த தாயக்கட்டையை போட்டு ஆடுவாங்க இல்லைங்களா, அந்த விளையாட்டுல இவருக்கு சொந்த விருப்பம் இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஒரு முறை தோற்று போய் திரும்பவும்
மன்னித்து திருதராஷ்டன் அனுப்புறாரு. அவங்களுக்கு அந்த பிரச்சனையினுடைய வேகம் தெரியணும் இல்லையா, தீவிரம் தெரியணும் இல்லையா. ஏற்கனவே ஒரு முறை அந்த சூதாட்டத்துல தோத்து போறாங்க, இழந்துக்கிறாங்க, திரும்ப அவங்களுக்கு இழந்ததை திரும்ப கொடுத்து அனுப்பிடுறாரு திருதராஷ்டன். ஆனா திரும்பவும் இங்க கூப்பிடும் போது திரும்ப ஏன் ஒத்துக்கிறாரு அவரு? அப்ப அங்க பலகீனம் இருக்கு. அந்த பலகீனம் இருக்கிறவங்க நியாயத்தை பேச முடியாது அந்த இடத்துல. சாஸ்திரங்களை தெரிந்தவன் பேச முடியாது. முன்கூட்டியே தெரிந்து இதை நிறுத்த வேண்டியவன் அல்லது அதுல கலந்துக்காம இருக்க வேண்டியவன் அங்க இருக்கிறான் சகாதேவன். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளும் பலகீனங்கள் உட்கார்ந்து இருக்கு அந்த இடத்துல. பீஷ்மன் சத்தியவதிக்கு கொடுத்த வாக்குறுதி, சந்தனு மனைவி சத்தியவதிக்கு ஒரு வாக்கு, சத்தியவதிக்கும் அவர் தகப்பனாருக்கும் வாக்கு கொடுத்திருப்பார் பீஷ்மன். கடைசி வரலும் இந்த ராஜ்யத்துக்காகவும் இந்த ராஜ்ய அதிகாரிகளின் நன்மைக்காகவும் மட்டுமே நான் உழைப்பேன், அவர்கள் தரப்பு வெற்றி அடையிறதுக்கும் அவங்க வந்து முன்னணியில் இருக்கவும் நான் உழைப்பேன் அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கட்டுப்படுத்துது அவங்கள. பட் இந்த மாதிரி ஒரு பெண்ணை இப்படி பண்றது வந்து நாட்டுக்கு நல்லது இல்லைல்ல? நல்லது இல்லைன்னாலும் எவ்வளவுதான் நாங்க வந்து ஆற்றல் இருந்தவர்களா இருந்தாலும் மனிதன் அப்படின்ற ஒரு அடையாளம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இப்ப விதுர நீதின்னு ஒரு விதுர நீதினு எழுதுன ஒரு விதுர, கிருஷ்ணனுக்கே ரொம்ப பிடித்தமானவர் விதுர. அதே மாதிரி விகர்ணன் ஒருத்தர் இருப்பான், கௌரவர்களுடைய தம்பி ஒருத்தர், அவன் நியாயத்தை பேசுவான். எதிர்பார்க்காத இடத்துல அந்த விகர்ணன் தான் நியாயம் பேசணும் அந்த சபையில. அவனை அப்புறப்படுத்துறாங்க. அவன் தான் திரௌபதிக்கு சப்போர்ட்டா பேசுறதா ஒருத்தன் தான் அந்த சபையில. ஆனா அவன் கௌரவர்களை சேர்ந்தவன். கடைசியில பாண்டவர்கள் பக்கம் போயிடுவான்ல சிஸ்டர். ஆமா ஆமா, அவனையும் வெளியேற்றுறாங்க. அங்க வந்து இங்க வந்து இவர்களுக்கு பலகீனத்தை இவங்க வெளிக்காட்டி இருக்காங்க. ஒரு முறை அடிபட்டது ஒரு பூனை கூட சூடு பால ஒரு முறை குடிச்சிருச்சுன்னா சூடு கண்ட பூனைன்னு நாமே சொல்லுவோம். இன்னொரு முறை அது அந்த இடத்துக்கே போகாது, அது பிடிக்காது. ஒரு பிராணிக்கே இருக்கிற விஷயம் அது. அப்படி இருக்கும்போது ஒரு முறை தோற்று சூதுல இன்னொரு முறை அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு ஏன் போகணும்? அப்ப அவங்களுக்கு அந்த அந்த பலகீனத்தால அந்த பலகீனம் அந்த உந்துதல் ஏதோ ஒரு சீரியல்ல எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. சீரியல் வந்து உண்மை எல்லாம் இருக்காது, நிறைய அவங்க வந்து இல்ல ஜனங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காக சில காட்சிகளை முன்ன பின்ன அமைப்பாங்க. ஆனா அதுல என்ன அது வந்து இப்படி கேப்பா திரௌபதி வந்து குறைஞ்சபட்சம் இன்னொரு தடவை கூப்பிட்டா போகாம போகாமலாவது இருப்பீங்களான்னு அப்பா கூப்பிட்டா மரியாதைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி அப்ப எங்களையாவது பணையம் வைக்காம சரி நான் அது வேணா உறுதி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பதுதான் தர்மம், அவங்க தப்பான நோக்கத்திலே கூப்பிட்டாலும் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த சீரியல்ல வருது சிஸ்டர். அதாவது விஷயம் மூலம் என்ன அப்படின்னு சொன்னா தர்மத்துக்கு மட்டுமே கட்டுப்படணும்ன்றது ஒண்ணு இருக்கு. இப்போ ஐந்து பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு என்னன்னா அவங்க அம்மா சொன்னாங்க, குந்தி தேவி சொல்றாங்க அனைவரும் சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள்னு ஏதோ சொல்லுவாங்க. அப்போ வந்து இது லாஜிக்கலி அல்லது ஒரு லீகலி இது வந்து சரியான விஷயம் இல்லை. அவங்க வேற ஏதோ ஒரு பொருள் அல்லது பழம் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இது பெண் அப்படிங்கும் போது அவங்க வந்து அது புரிய வைக்கணும் இல்லையா. அவர் ஒத்துக்கிறாரு இல்ல, யுதிஷ்டன் ஒத்துக்கிறாரு, அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்கன்னு போது அது பூர்வ ஜென்ம கணக்குன்றது வியாசர் அப்புறமா விவரிப்பார். பூர்வ ஜென்மம் அஸ்வினி குமாரர்களும் தேவகுமாரர்களும் தான் பாண்டவர்களா பிறந்திருக்காங்க. பூர்வ ஜென்மத்திலே அவங்க அப்படி இருந்தவங்க தான். திரௌபதி ஐந்து முறை சிவன் கிட்ட வரம் கேட்டதுனால தான் நல்ல கணவன் வேணும் கணவன் வேணும் இந்த மாதிரி கணவன் வேணும் அப்படின்னு ஐந்து முறை வித்தியாசமான ரீதியில கணவன் வேணும்னு அவன் கேட்டதுனால தான் ஒரே பிரிவுல ஐந்து வித்தியாசமான சிறப்புகள் இருக்கிற கணவர்கள் ஒட்டு மொத்தமா கிடைச்சாங்க. சிவன் வரம் கொடுத்தான்னு அங்க வரம் கொடுத்தவர் மேலேயே தவறு வர மாதிரி கூட சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும்
இந்த பீஷ்மன் வந்து வாக்குறுதி கொடுத்த அந்த சத்திய விரதன் அப்படின்ற அந்த ஒரு வாழ்க்கைக்காக அவர் வந்து அநியாயம்னு தெரிந்தும் அவர் வந்து பேசாம இருக்கார். துரோணருக்கு வந்து எதிரியினுடைய மகள் திரௌபதி, ஒரு காலத்துல நண்பனா இருந்து துருபதன், ஆமா ஒரு காலத்துல நண்பர்கள் உற்ற நண்பர்கள் துருபதனும் துரோணனும், ஒரு காலத்துல எதிரியா மாறி போவாங்க. அவரை கொல்றதுக்காகவே யாகம் வளர்த்து திருஷ்டத்துவை வந்து உருவாக்குவார் அவரு திரௌபதியினுடைய தந்தை துருபதன். அப்படி அந்த நேரத்துல பிறந்தவதான் திரௌபதி, அக்னியில அந்த யாக நெருப்புல இருந்து பிறந்தவங்க தான். அதனால இவர்கள் அழியறதுக்கு இவங்க எல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விதி அது, அவர்கள் அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க கேள்வி என்ன அப்படின்னா, திரௌபதியினுடைய மானபங்கப்படுத்தினது நியாயமா அல்லது இவர்கள் சும்மா இருந்தது அப்படின்றதுதான் இப்ப கேள்வி இருக்கு. ஆனா இதுக்கு பின்னணிகள் வேற சிக்கலான ஒரு விஷயங்கள், பூர்வ ஜென்மங்கள்ல இருந்த கணக்குகள் இப்படி எல்லாம் நிறைய அதற்கு துணை போற மாதிரி, அதை அதை சரி நிரூபிக்கிற மாதிரி பல விஷயங்கள் எல்லாருடைய வாழ்க்கை நாம பார்த்தோம் இல்லைங்களா. அவரவர் தரப்பு அவரவருக்கு நியாயம்னு ஒண்ணு இருக்கும்னு அந்த ரீதியில எல்லாருமே ஒரு நியாயத்தை உருவாக்குற மாதிரிதான் இருக்கும். ஆனால் தர்மத்தின் படி அவங்க அந்த தர்மத்தின் படி கூட இப்போ கிருஷ்ணர் வந்து அந்த நேரத்துல அங்க இல்லவே இல்லை, அஸ்தினாபுரத்துல இல்லவே இல்லை அவர். இங்க ஏற்கனவே கூட ஒரு பதிவுல நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு தகவல் சொன்னீங்க, அவர் வாசப்படியில நின்றுட்டு இருந்தாரு, கூப்பிட்ட பிறகு வந்தார். அவர் ஆக்சுவலி வாசப்படியில இல்ல, இங்க அஸ்தினாபுரத்துல இல்ல அவரு, அவர் துவாரகையில இருந்தார் அந்த நேரத்துல, வேற எங்கேயோ இருந்தார் அவர். அதாவது இறைவனை சரணடையும் போது, தன்னால் முடியாத நிலைக்கு வரும் பொழுது மனிதர்களை அண்டினாலும் எதுவுமே கிடைக்காது, அவர்கள் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர்களானாலும் சரி. 10,000 யானைகளுடைய பலம், புஜபலம் இருக்கிறவன் விபீமன்னு சொல்லப்படுது, வில்லுக்கு விஜயன் அப்படின்ற மாதிரி ஒரு அஸ்திர சஸ்திர பிரயோகத்தில், முக்கியமா அஸ்திர பிரயோகத்தில் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு சகல சாஸ்திர சிரோமணியின் சகாதேவன் சொல்லப்படுது, ஒரு நல்ல பணிவும் அழகும் இந்த மாதிரி விசேஷங்கள் நிறைந்த ஒரு நகுலன்னு சொல்லப்படுது, தர்மராஜான்னு சொல்லப்படுது யுதிஷ்டனை, விதுரன் வந்து அவ்வளவு நீதிமான் அப்படி சொல்லப்படுது. ஒவ்வொரு எல்லாருக்குமே வந்து பவர் இருக்குது அந்த நேரம் நிறுத்துறது. ஆமா, துருபாச்சாரியாருக்கும் பவர் இருக்கு, துரோணாச்சாரியாருக்கும் பவர், குரு இவங்க ரெண்டு பேருமே ஆச்சாரிய குரு, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குரு ஆச்சாரியாவா இருக்கிறவங்க துரோணன் கிருபாச்சாரியா எல்லாருமே. பீஷ்மன் வந்து பாட்டன் தாத்தா, இவர் வந்து திருதராஷ்டன் சொந்த பெரியப்பா, சொந்த பெரியப்பான்னு சொல்ல முடியாது. அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உள் மறைவுல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாடு அஸ்தினாபுரம்ன்ற அந்த நாடு வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா, இவங்க பாண்டவர்களுக்கு சொந்தமானு கிடையாது. என்ன, இவங்க யாருமே பாண்டுவின் நேரடி குழந்தைகள் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தருமே கிடையாது, பாண்டுவின் நேரடி வாரிசு கிடையாது. ஆனா திருதராஷ்டிரனுக்கு அப்படி கிடையாது. அந்த 100 பிள்ளைகளும் காந்தாரி வயிற்றுல இருந்து பிறந்து அதெல்லாம் கதை நமக்கு தெரியும். இந்த மாதிரி எந்த பக்கம் இழுத்தாலும் அங்க கொஞ்சம் ஏதோ ஒரு சச்சம் மிகுந்தே இருக்கும் மகாபாரதத்துல. ஆனா இது நியாயமான நியாயம்னு அங்க யாருமே சொல்லல, ஏன் அமைதியா இருந்தாங்க, எல்லாருமே அமைதியா இருந்தாங்க, மௌனியா இருந்தாங்க, ஒருத்தருமே பேசல, அப்படி பேசினாலும் நாங்க ஒன்னும் செய்ய முடியாதுன்ற பதிலை தான் கொடுத்தாங்க. தலை கவிழ்ந்து இருக்கிறாங்க பாண்டவர்கள், ஏன்னா அங்க வந்து அவர்கள் அடிமை ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவர்களாலேயே அவர்கள் அடிமை ஆக்கப்பட்டாங்க. மற்ற நேரங்கள்ல ஆலோசனை சொல்றதும் இதெல்லாம் உண்டு அப்படின்னாலும், அந்த இந்த இந்த சூது இது தீதுன்னு சொல்றதுக்காக ஏற்பட்ட விஷயம் அது. அதுவும் இல்லாம திரௌபதிக்கான சில குறைபாடுகளையும் மகாபாரதம் சொல்லும். இப்போ சாக மரணிக்கும் நேரத்துல இருக்கிற பீஷ்மன் வந்து
அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கான பாடத்தை கத்துக்கோன்னு சொல்லி அனுப்பும்போது அவர் கேட்கும்போது அங்க எள்ளி நகையாடுற, அந்த எள்ளி நகையாடுற விஷயம் சிலருடைய மனதை, அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலும் ஒரு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை மனம் நோகடிக்கிறதுன்றது சரியான விஷயம் கிடையாது. பீஷ்மர் பண்றாரா திரௌபதி? ஓஹோ, சரி சரி. அந்த மாதிரி எள்ளி நகையாடுற விஷயங்கள் அங்கங்க இருக்கு, திரௌபதி கிட்ட இருக்கு. நம்ம குருடன் மகன் குருடனே, அது அது வந்து குருடன் மகன் குருடன் சொல்றது என்னன்னா, நியாயம் இல்லாம இருக்கானேன்னு சொன்ன விஷயம் அது. இப்போ இவங்க வந்து ஒரு மாளிகை கட்டி இருப்பாங்க பாண்டவர்கள், அங்க துரியோதனன் போகும்போது நிலம் மாதிரி நீர், நீர் மாதிரி நிலம் இருந்தது, அவர் தவறி விழுந்தான். அங்க நல்லவன் கெட்டவன்ற விஷயம் கிடையாது, அங்க தவறி விழுறதுன்றது அது வந்து ஐயோ பாவம்னு சொல்ல வேண்டிய நேரம், அது எள்ளி நகையாடுற நேரம் கிடையாது. அதே மாதிரி பீஷ்மன் மரணப்படுக்கையில் இருக்கும் போதும் அவர் எள்ளி நகையாடுறன்னா அது வந்து சபையில நியாயம் சொல்ல முடியல, இப்ப போய் ஒரு நியாயத்தை போதிக்கு வந்துட்டாரு நகைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல திரௌபதியினுடைய ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த, அதாவது இங்க உணர்த்தக்கூடிய நியாயம் என்னன்னா, கடுகளவு குற்றம் இருந்தாலும் அது வந்து நீக்க வேண்டியது தர்மம்னு. இப்போ ராமாயணத்துல கூட ஒரு சீன் நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு. இப்போ மாரீசன் பின்னாடி ராமன் அனுப்பப்படுறார் சீதையினுடைய வற்புறுத்தலால, எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. இங்க எப்படி யுதிஷ்டன் கேட்கலையோ சூதாடுறத விடாம போய் கலந்துகிட்டாரோ, அதே மாதிரி மாரீசன் பொன்மான் வேணும்னு அடம் பிடிக்கிற சீதை அங்க தவறு பண்றான். ராமன் பத்னி அப்படின்னா, அதாவது பதிவிரத்தான்னா என்ன அர்த்தம், பத்தி என்ன சொன்னாலும் அது உடன்படணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும்ன்றதும் பத்திவிரத்த லட்சணம்னும் போது, கணவன் அத்தனை முறை மறுத்தும் ஆலோசனை சொல்லியும் அறிவுரை சொல்லியும் அதை கேட்க மாட்டேன் அப்படின்ற அடம், அன்றைய தர்மம் அது. அன்றைய தர்மம் அன்றன்றைக்கு செல்லுபடி ஆகும் இல்லையா, காலத்திற்கேற்ப தர்மம் மாறும்னு பார்ப்போம். ஆனா அந்தந்த காலத்துல என்ன தர்மமோ அந்த காலத்துல அதை மீறினா அவங்களுக்கு தண்டனை உண்டுன்றது ஒரு சரியான விஷயம் தானே. இப்போ வந்து வற்புறுத்தி போக வச்சு அவர் லட்சுமணன் பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு போவாரு. லட்சுமணன் நீ போன்ற முதல்ல ஏற்பட்டது ஆசை, இரண்டாவதா ஏற்படுறது பயம். அந்த ஆசையால மானு பிடிச்சிட்டே வான அனுப்புறது. அதுக்கப்புறம் மாரீசன் வந்து லட்சுமணான்ற குரல் கொடுக்கிறார், ராமனுடைய குரல் மாதிரி. அப்ப பயம் வருது, கணவனுக்கு ஏதோ பிரச்சனை. அங்க வந்து அவளுக்கு சத்தியம் வேதலிக்குது பாருங்க, இந்த சத்தியம் வேதலிக்கும் போதுதான் பிரச்சனையும் வருது மனுஷங்களுக்கு. ராமன் வந்து யாராலையாவது அழிக்க முடியுமா, அல்லது அவர் கூக்குரல் லட்சுமணனை பாதுகாப்புக்கு ராமன் கூப்பிடுவார, அது புரியணும் இல்லையா சீதைக்கு. லட்சுமணன் வேணா ராமனை கூப்பிடலாம் உதவிக்கு, உலகத்துல யார் வேணாலும் கூப்பிடலாம், ஆனா ராமன் வந்து லட்சுமணனை உதவிக்கு கூப்பிட்ட மாதிரி இல்ல சீதை புரிஞ்சுக்கிறா. உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, நீ போய் காப்பாத்து. அப்ப ராமனுடைய வல்லமை அவளாலேயே புரிஞ்சுக்கல. அப்போ இறைவனுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிற கூட இருந்தாலும் புரிஞ்சுக்கலன்னும் போது அங்க அவங்க வந்து குறைபாடு இருக்கிறவங்களதான் இருக்காங்க. அப்போ அவனை வந்து போ அப்படின்னு கெஞ்சி இருக்கலாம், வேண்டி இருக்கலாம். எப்படி ராமனை வேண்டனா, அந்த மான் வேணுமே வேணும்னு வேண்டனா, ஏதோ சொன்ன அதே மாதிரி வேண்டுதல் சொல்லி இருக்கலாம் லட்சுமணனுக்கு. ஆனா 14 வருட காலம் தூங்காம அவர்களை வந்து நிழலா பாதுகாத்து வந்த ஒருத்தனை உன் அண்ணனுடைய இடத்துக்கு நீ வரணும்னு ஆசைப்படுற, அதனாலதான் நீ போகாம நிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை, எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. அது அண்ணன் போனாலும் பரவாயில்ல, அங்க ஏதோ ஆபத்து, நீ போக மாட்டேன்ற. அப்ப என்ன அர்த்தம், நீ போகலன்னா அண்ணன் மனைவி நீ சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிற, நீ அதான் காரணம். அந்த வார்த்தையும் சொல்லாமா, தாயை விட அதிகமான அன்பை காட்டக்கூடிய லட்சுமணனுடைய இதயம் அந்த விஷ வார்த்தை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அதுக்குதான் நீ அக்னி பிரவேசம் பண்ண, ராவணனுடைய கட்டுப்பாட்டுல இருந்த நீ அக்னி பிரவேசம் பண்ணி நீ பத்தினி தான் நிரூபிச்சு வெளியவான் ராமன் ஏன் சொன்னார், மனைவிக்கே அவர் ஏன் சொன்னார்னா, அந்த சுடணும், ஒரு வார்த்தை சுடணும், சுடுதுன்னா அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும்.
இதுதான் இறை நீதி. அங்க லக்ஷ்மணன் சந்தேகப்பட்டதுனால அதுக்கான தண்டனை, இங்க அதுக்கான தண்டனை தான் சீதைக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இறைவன் வந்து தன்னை சார்ந்தவர்கள்னு எதுவுமே அவர் வந்து விட்டுட மாட்டார். அவர்களுக்கும் பரீட்சைகள் வரும். அவங்க அதை வந்து அவர்களுடைய பரீட்சைகள்னா என்ன, அவங்க செய்த பாவங்களுக்கான தண்டனைகள் இருக்கணும். அந்த தண்டனை வந்து தவிர்க்க முடியல. ஏன் கிருஷ்ணன் வந்து இவ்வளவு பேர் பேசியும் இவ்வளவு பேர் வந்து உதாசீனப்படுத்தியும், கர்ணன் அந்த நேரத்துல கூட அவன் வந்து ஒரு மாதிரி பேசுவான், துஷ்டாசனனும் துரியோதனன் பேசுற வார்த்தைகள் சகிக்க முடியாத வார்த்தைகளா இருந்தது. எல்லாருமே உதவி செய்ய மாட்டோம்னு வெளிப்படையாவே நிற்கிறாங்க. பாண்டவர்கள் 5 கணவன்மார்கள் இருந்தும் அவர்கள் வந்து கையால் ஆகாதவர்கள் மாதிரி இருக்கிறாங்கன்னு போது அந்த வேதனை வர்ற வரைக்கும் ஏன் கிருஷ்ணன் சும்மா இருந்தாரு? இப்ப இவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்கன்னு தானே நம்ம இப்ப கேள்வி பாக்குறோம். அது வரைக்கும் கிருஷ்ணன் ஏன் சும்மா இருந்தாரு? கிருஷ்ணராவ கூப்பிடவே இல்ல அப்படின்னுவாங்க. இல்ல அது வரைக்கும் கூட ஏன் இருக்கணும்? அது வரைக்கும் கூட அவரையே இருக்கணும். இந்த பிரச்சனை வருதுன்னும் போதே அங்க ஓடி வந்து ஆஜராகி சொல்லி இருக்கலாம் இல்லையா, அது நிறுத்தி இருக்கலாம் இல்லையா, சூதாடாம நிறுத்தி இருக்கலாமே, இல்ல இவங்க பணையம் வைக்காம நிறுத்தி இருக்கலாமே. எல்லா சந்தர்ப்பத்திலயுமே யுக்தியா இவங்கள மேல் கொண்டு வந்தார் இல்லையா அவரு. இதுல என்ன தோணுது, இதுல என்ன தோணுதுன்னா எல்லாருமே நிறைய விஷ்ணு கோயில் எல்லாம் அந்த திரௌபதிக்கு சிலை கொடுக்கற சாரி சேலை கொடுக்கற சிலை தான் இருக்கும். துகிலூரிய படும்போது அவரு சேலையை கொடுக்கறாரு இல்லையா கிருஷ்ணரு, அந்த சிலை இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தன் கேட்பான், இவன் ஏன் ஊனமா பிறந்தான், இது வந்து அவங்க அப்பா செய்த பாவமா அல்லது இவன் செய்த பாவமா? அதுக்கு இயேசு சொல்லுவாரு, இது அப்பா செய்த பாவமும் இல்லை இவன் செய்த பாவமும் இல்லை, கடவுளுடைய மகிமைக்காக தான் இது நடக்குது, எந்திரிச்சு நடடானவனே அவன் நடப்பான். அந்த மாதிரி இருக்குது. இது கூட விஷ்ணுவருடைய மகிமை. லாசர் வந்து இறந்து எழுந்து வருவான்னு நினைக்கல, கால் அந்த மாதிரி இரண்டு விஷயங்கள் இருக்கும், இறந்து போனவனு கூட எழுப்பி. ஆமா, அது ஒண்ணு நடக்கும். இது வந்து ஊனமா இருக்கிறவன் நடக்க சொல்லுவாரு. அப்ப இறைவனுடைய மகிமை படுத்துறதுக்காகவே கடவுள் நொந்தியா படைச்சாரா அப்படின்னு தோன்ற மாதிரிதான். இங்க கூட விஷ்ணுவருடைய மகிமை வெளிப்படுறதுக்காக தான் திரௌபதி இவ்வளவு கஷ்டப்பட்டாளா இல்ல இல்ல, அதாவது மனிதர்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இறைவன் வந்து தடையா இல்ல, சுதந்திரமா ஆத்மாக்கள் இயங்குறாங்க. இறைவன் வந்து இப்போ அவர் தனிச்சு இருக்கிறார், விலகி நிற்கிறார். அவரவர்கள் பார்த்து அவங்கவங்க பண்றாங்க இந்த பூமியில. கடவுள் வந்து அவன் வருந்துற நேரத்துல அவன் வருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கிறார், வருந்த கூடாதுன்னு. ஆனா அந்த வருத்தம் போனவொன்னு திரும்ப மனிதன் அதே தவறு பண்றான் போது, அப்ப அதுக்கான பரிகாரம் அவன் தேடிக்க வேண்டி இருக்கும். அந்த வலி என்னன்னு அவன் அனுபவத்துல புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. என்ன மறுபிறப்பு கொள்கைகள் சில தர்மங்கள்ல கிடையாது, அதனாலதான் போன பிறவியில செய்த தவறா இல்லையான்றத அங்க வெளிப்படையா அவங்க ஏன் சொல்லலன்னா, மறுபிறப்பு கொள்கைகள் இல்லாதவங்க வேற என்ன சொல்ல முடியும்? அதாவது இறையினுடைய ஆற்றலை அறிந்துக்கிறதுக்காக தான் கஷ்டம் கொடுக்கிறார் அப்படின்னா அங்க இறைவனுடைய குற்றமா இல்ல இருக்குது? இறைவன் வந்து இந்த மாதிரி படிச்சு அவன் வேதனை அனுபவிக்கணும், நீ கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொன்ன பிறகு நானே உன்னை அப்படி படைக்கிறேன், ஆனா நீ என்ன கெஞ்சி கேட்டு நீ என்ன முறையிட்டு வேண்டி தொழுது அழுது என்னக்காக நீ கஷ்டப்பட்ட பிறகு நான் உனக்கு கால் கொடுக்குறேன்னு அது வந்து லாஜிக்காவே இல்ல. அது தன்னைத்தான் புகழ்கிறோம் பிறரால் இகழப்படுவான்ற அந்த வேத வசனமே தவிர போதே. எப்படி தன்னைத்தான் இகழ்கிறவன் பிறரால் புகழப்படுவான், அதே மாதிரி தன்னைத்தான் புகழ்கிறவன் பிறரால் இகழப்படுவான்றது இருக்கு இல்லையா? வேத வசனங்களே இருக்கு இல்லையா அவங்ககிட்ட. அப்போ மனுஷனுக்கே அந்த சிஸ்டம்னா கடவுள் அதே காரியம் தான் பண்ணிட்டு இருக்க. அவரை புறக்கணிக்கிறத நீங்க எல்லாரும் என்ன வாழ்த்துங்க, என்ன எல்லாரும் துதி பாடுங்க. அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த பரலோகத்துல இருக்கிறவருக்கு கூட எப்பவுமே தூபங்கள் அந்த நறுமணங்கள் எல்லாம் போட்டு அங்க துதி பாடிக்கிட்டே இருப்பாங்கன்னா, துதி பாடுறதுக்காகவே இவ்வளவு பேர் அவர் உருவாக்கி துதி பாடுங்கன்னு உட்கார்ந்து இருப்பாரா? அப்படின்னா இறைவன் வந்து நிரகங்காரின்னு சொல்லப்படுது.
நிர்விகாரின்னு சொல்லப்படுது. எல்லா அதாவது கிறிஸ்துவே சொல்லுவார் ஒரு இடத்துல, என்னை விட தூய்மையானவர் பிதாவாக இருக்கிறார்னு சொல்லுவாங்க. அப்ப தன்னைத்தான் மகிமைப்படுத்திக்கிறது தூய்மை எப்படி ஆகும்? ரெண்டுமே முரண்படுது இல்லையா? அப்ப இகழ்ச்சி புகழ்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு கடந்து நிக்கிற ஒரு தனி கடவுள். அப்ப ஒரு புகழ்ச்சிக்காக பண்ணுவார்னு அர்த்தம் கிடையாது. அங்க வந்து பல விஷயங்களுடைய சாரம் கொடுக்கப்படுது அந்த வேதங்கள்ல. அதாவது எப்ப வந்து கடவுளை ஒருத்தன் மகிமைப்படுத்துவான் முதல்ல, எப்ப மகிமைப்படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன, தன்னாலும் தன்னை சார்ந்தவர்களாலும் அல்லது எந்த ஒரு சக்தி என்ன இருக்கு, எதனாலையும் முடியாத ஒன்றை தனக்காக இறைவன் தன் குற்றங்களை மன்னிக்க கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். இப்ப அஜாமிலன் புராணங்கள் இந்து தர்மத்துல வர்ணிக்கிறாங்க இல்லையா, அஜாமிலன் மகாபாவி, அவனுக்கு மன்னிக்கிறாங்க. அப்ப அப்ப இருக்கும்போதுதான் அதற்கான மதிப்பு கிடைக்குது. ஒரு பிராணி கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே விஷ்ணு வராரு, ஒரு எறும்புக்கு, இதுக்கெல்லாம் கூட, ஒரு சிலந்திக்கு, இதுக்கெல்லாம் கூட இருக்கு இல்லையா, எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ கருணைன்றது இறைவன் வந்து ஏழை பங்காளன்னு சொல்றாங்க. அதாவது யாருக்கு முடியாது, இப்போ இந்த பார்பரிக்கான்னு ஒருத்தான் இருப்பான் மகாபாரதத்துல, பார்பரிக்கா அப்படின்னு, கடோத்கஜனுடைய மகன். அவனுடைய குணம் என்னன்னா, யார் பலகீனமா இருக்காங்களோ அவங்க பக்கம் நான் போய் நின்று யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவான். அதனால்தான் அவனை வந்து தலையை வெட்டி அங்க மேல வச்சிருவாங்க. அவன் யுத்தத்திலே கலந்துக்க மாட்டேன்னு, கலந்துக்க கூடாதுன்னு கிருஷ்ணன் சொல்றாருன்னா, அப்ப அதெல்லாம் என்ன நியாயம்? அப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு இதுலயுமே. அப்ப வந்து இறைவன் வந்து இல்லாதவங்களுக்கு, அதாவது குற்றம் செய்திருந்தாலும் அதை உணர்ந்து வருந்தி அழைக்கும் போது அதுல இருந்து விடுவிக்கிறதுனாலதான் அவருக்கு மகிமை ஏற்படும். சும்மா நான் படைச்சு விட்டுட்டேன் அவங்க எல்லாரும், நீங்க எல்லாம் புகழ்ந்துகிட்டே இருங்க அப்படின்னு, அது எப்படி நொல்லியாவே கடவுள் படைப்பாரு, அவன் வேண்டி அழுது கேட்ட பிறகு வந்து காப்பாற்றுவார். இறைவன் தன்னை விரும்பியவர்களை நேர்வழிப்படுத்துவார், விரும்பாதவர்கள் இப்படி இருந்தாலும் வழித்தளத்தை மாற்றி விடுவார் அப்படின்லாம் இருக்கு. அதனுடைய யதார்த்தம் என்னன்றது அங்கு விளக்கம் இல்லை. அதாவது கடவுள் நினைச்சாருன்னா நேர் வழியில போறவனும் வழி மாற்றிடுவார்லாம் இருக்கு. இது மனுஷங்களே அது ஜீரணம் பண்ண முடியாது. அங்க வந்து நானே அவர்களுடைய மனதை கடினப்படுத்தினேன், வழிகெடுப்பேன் இருக்கும்போது. அப்ப அவருக்கு பவர் இருக்குன்னு அவர் எது வேணாலும் பண்ணுவாரா? தனக்கு பிடிச்சமானவங்களுக்கு நல்லதே பண்ணுவேன், எனக்கு பிடிக்கலன்னா அவன் நல்லவனா இருந்தாலும் கெடுத்து விட்டுருவேன். அந்த தண்டனையை அனுபவிக்கிறது யார்? கெடுத்து விட்டவங்களா, இல்ல கெடுத்து கெடுத்து விட்டதுனால கெட்டு போய் அவன் தப்பு பண்ணான்னா அவனுக்கு தண்டனை திரும்ப அல்லவே கொடுப்பாருன்னா அங்க ஏன் உணர மாட்டேங்கிறாங்க? வாஸ்தவத்துல அந்த வரிகள் இறைவன் அல்லாஹ் சொல்றாருன்னா அதனுடைய அர்த்தம் வேற, அதனுடைய அர்த்தம் வேற. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து தர்மத்துக்கும் சத்தியத்திற்கும் உடன்படாம அவனுடைய வாழ்க்கையை வந்து அவன் வந்து எல்லாத்தையுமே எனக்கு பவர் இருக்குன்னு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நின்றாலும் அந்த வழியிலேயே அவன் கெட்டு போறதுக்கான, அதுலயே அவன் திரும்பக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்குவேன்னு சொல்றதுதான் அங்க சொல்ல வர்றது. அல்லாஹ்வுடைய பெருமை உண்மையானது. கஷ்டப்படுறவனே அவன் வந்து வருந்தி இருப்பான், தவறு பண்ணவ வருந்தி இருப்பான். அப்போ அது இறைவனை எட்டுது, வருந்துறவன் இறைவன் மனதை எட்டுகிறான். அப்போதான் அவர் வந்து நேர்வழி காட்டுறார். மற்ற மனிதர்கள் முன்னாடி நேர்வழியில போறேன், அதாவது பண பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்குன்னு இன்னைக்கு வெளித்தோற்றத்துக்கு அவங்க நல்ல காரியம் பண்ணாலும் இறைவன் அவரவர்களுடைய உள்ளத்தை அறிவார் இல்லையா. அங்க வந்து இந்த பலத்தால ஒருத்த வந்து தனக்கு சாதகமானது செய்தோ தீமையை செய்ததோ கடவுளுக்கு தெரியும் போது அவனுடைய அந்த வழியை கெடுப்பேன்னு தான் அங்க சொல்ல வர விஷயம். நல்லவனுக்கு எடுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி உலக தர்மங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அது பின்னணி எல்லாமே புரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப இவங்க எல்லாம் ஏன் சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நாம கேக்குற கேள்வி என்னன்னா, கிருஷ்ணன் ஏன் சும்மா இருந்தாருன்றதுதான். அது வரைக்கும் ஏன்னா ஒரு பொதுவானவர் அங்க சொல்லப்படும். அவரவர்கள் இப்போ கடவுள் கூட தினம் உட்கார்ந்து ஒவ்வொரு மனுஷன்
கிருஷ்ணர் கூட அதை தடுக்கல, வேலை கொடுக்கறாரே தவிர தடுக்கல இல்ல அந்த நிகழ்ச்சிய. அதான் சொல்றேன், தடுக்கலன்றது ஒண்ணு, இந்த கூக்குரலுக்கு உடனே வரலன்றதும் ஒண்ணு. இந்த விஷயத்தை வந்து ஏற்காமையே போகணும். அப்போ இதுல வந்து உலகம் கத்துக்கிற விஷயங்கள் இருக்கு. இறைவன் முக்காலத்தையும் பாக்குற ஒருத்தர் வாழ்க்கையில ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னா அதை வச்சு உலகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து சில எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து நிறைய பாக்குறோம் உலகத்துல, யாராவது ஒருத்தர் எதுனா ஒன்று பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்கன்னு உடனே கவர்மெண்ட் உடனே அவங்க இறக்குறவர்லயே முன்னுக்கு வராதவங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு தெரியும் போது மக்கள் குரல் கொடுக்கறானுங்க உடனடியே பர்தரா அதை வந்து ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படி நடந்துக்காம உடனடி தவிர்க்கிறாங்க. அது வரைக்கும் என் மெத்தனமா இருக்காங்க அவ்வளவு பேரு அப்ளிகேஷன் கொடுக்கும் கண்டுக்காத பொருங்கும் யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கை போச்சுன்னும் போது உடனடியா கவனம் கொடுக்குறாங்க அப்படிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இப்போ விதுரன் ஆகட்டும் பாண்டவர்கள் ஆகட்டும் அல்லது மூத்த அந்த நிலையில இருந்தவங்களாகட்டும் ஏன் சும்மா இருந்தாங்கன்னா சில காரண காரியங்கள் இறைவன் வந்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த மனிதர்களுடைய குறைகள் திரௌபதி குறையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே இந்த மமதை இருக்கும், எனக்கு வாய்த்த கணவர்கள் மாதிரி யாருக்கும் கிடையாதுன்னு இருந்திருக்கும். அந்த கணவர்கள் கூட உனக்கு தேவையான நேரத்துல பையனுக்கு வரமாட்டாங்கன்றது அந்த உலகம் அல்லது மனைவி இருந்தாலோ அப்பா அம்மா இருந்தாலோ குழந்தை இருந்தாலோ நண்பர் உற்றார் உறவினர் எல்லாரும் இருந்தாலும் நீ நரகத்தீயில் வேவதியில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. அவரவர்களை காப்பாற்றுறதுக்கு அவரவர்கள் போராடுவாங்க. நாடினால் அவர்களுக்கு உதவி கிடைக்கும்னு தான் இருக்கு. இப்போ மனுஷங்க வந்து தவறு செய்யாதவனுக்கு தண்டனை கிடையாது, இதுதான் உலக தர்மங்கள் சொல்ற விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இறைவன் யாருடைய சொந்த விருப்பத்துக்கும் எதிரானவர் கிடையாது. அவர் வேடிக்கை பாக்குறார், அதுதான் சொல்ற எல்லாருக்கும் சாட்சியா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு வாங்க பேச்சு பேச்சு மனுஷங்க. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னதை இல்லைன்னு வாங்க, செஞ்சதை இல்லைன்னு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கடவுள்னு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காருல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ராஹிமுடைய இரண்டாவது மனைவி ஆகார் கூட இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, கடவுள் அப்படின்னு அவங்க குறிப்பிடுற அந்த வார்த்தை எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் அப்படிதான். அதற்கான அந்த அர்த்தத்தில் ஒரு வார்த்தை தான் அவங்களும் சொல்லுவாங்க, கடவுள் யாருன்ற அடையாளம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நமது பேச்சுக்களை கேட்பவராக இருக்கிறார், நமக்கு நடக்கிறத கண்காணிக்கிறவராக இருக்கிறார் கடவுள்னு தான் ஆகார் சொல்லுவாங்க. அப்போ கடவுள் எல்லாத்துலயும் குறுக்கிடுறது கிடையாது. மனிதனுடைய சொந்த வாழ்க்கையில அவர் குறுக்கிடுறது கிடையாது. ஆனா அந்த குறுக்கீடுகள்ல நன்மை தீமை இருக்குன்னா அதனுடைய பலாபலன்களை அவரவர்கள் அனுபவிக்கும் போது அவர் கண்டுக்க மாட்டார். ஆனா ஒருத்தர் வருந்தி அதிகமா பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வேதனையில என்னை நீதான் உண்மையிலேயே நீதான் ரட்சகர், நீதான் காப்பாற்றுறவன், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வீரம் இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் அல்லது வயதில் அனுபவம் இருந்தாலும் அரசாளக்கூடிய அந்தஸ்தில் இருந்தாலும் பெரிய பெரிய தலைமை பொறுப்புல இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய அந்த கணக்கு வழக்கால ஏற்படுற ஒரு பிரச்சனையை இறைவன் மட்டுமே தீர்க்க முடியுன்ற அந்த விஷயத்தை சொல்றதுதான் அந்த பகுதி. அதே மாதிரி இன்னொரு பெரிய கலங்கம் மகாபாரதத்துல என்னன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் பெண்களுடைய உடையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு, மரத்து மேல ஏறிட்டாரு, இவரை எப்படி ஒரு பூஜைக்கு தகுந்தவன் சொல்ல முடியும் அப்படின்னு நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க. அவருக்கு வயசு 7. கிருஷ்ணன் வந்து இளைஞன் கிடையாது அந்த நேரத்துல. அவருடைய வயது வெறும் 7 தான். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா ரிலிஜியன்லயுமே ரூஹ் ஆத்மா அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஆத்மான்றதுதான் நாம
அணிந்திருக்கிற உடை உடல் தான், ஆத்மாவினுடைய உடை உடல். உடல் அந்த உடல்கள் அப்படின்றத வந்து உடல்ல இருந்து வெளியேற்றிய ஆத்மாக்களை மட்டுமே ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு இறைவன் கடைசியில கொண்டு போவார்ன்ற நிகழ்ச்சி தான். அவர்கள் அணிந்திருந்த ஆடையெல்லாம் எடுத்துட்டு அவர்களை ஓட்டிக்கிட்டு போனாரு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுது. சரி.